யாழ் கொக்குவில் பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பான வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து போலீசாரையும் பதில் நீதவான் டி சிவலிங்கம் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு பதில் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் வழக்கு தொடர்பான மேலதிக அறிக்கையினை போலீசார் சமர்ப்பித்து சம்பவம் தொடர்பான புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் மேலும் தடயப் பொருட்கள் சம்பந்தமாக அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினது அறிக்கை கிடைக்கவில்லை என்றும் இலத்திரணியல் தடவியல் தொடர்பாக பல்கலைக்கழகத்தினது அறிக்கை கிடைக்கவில்லை எனவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டிருந்தனர்